எல்லாருக்கும் வணக்கம். நார்மலாக வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது சீஃப் வந்து கடைசியாக பேசுவார், இங்கே கொஞ்சம் மாறிடுச்சு அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து நாங்கள் மாதிரி அவமரியாதை பண்ணுற மாதிரி ஆயிடும், அதுக்காக தான். என்ன, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த பிபிஎஸ் கிளாஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு பிரதர்னால இல்லை ஒரு ஃபாதர்னால எவ்வளோ மாறுதுங்கிறது நான் ஒரு அடையாளம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வேணாலும் உணரலாம். இப்போ எத்தனை பேர் செப்பல் போட்டிருக்கீங்க இங்கே? எல்லாமே செப்பல் போட்டிருக்கீங்களா? செப்பல் போடாதவங்க யார்? அது மட்டும் சொல்லு. செப்பலே போடாமல் ஸ்கூலுக்கு வெளியில் போகிறவங்க செப்பல் போடாமே ஸ்கூலுக்கு போகிறீங்களா? இல்லை இல்லை, நீ இன்னும் போகல. ரைட், இவனும் நானும் ஒன்று. ஏன்னா ஆறாவதுலேருந்து எஸ்எஸ்எல்சி வர வர எங்கள் அப்பா வந்து எனக்கு செப்பலே வாங்கி தரு. பாலக்கரையிலேருந்து செயின்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு நடந்தே தான் போவோம். அது காலையில் எத்தனை 5:30 எழுந்திரிச்சு போனோம், 6 பூசாரிக்க டெய்லி பூசாரிக்கு போகணும். நான் போர்டிங்கில் படித்ததுனால, செகண்ட் போர்டிங்கில் படித்ததுனால நடந்து போய் பூசை கண்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படிச்சுட்டு ஈவினிங் தான் வருவோம். நான் ஏன் இப்போ இப்படி, எங்கள் அப்பா வந்து டிரைவர், பஸ் டிரைவர். எங்கள் வீட்டில் 7 பிள்ளைங்க அப்போ அந்த காலத்தில் வளர்க்குறதுனா எவ்வளோ கஷ்டம். அப்போ சம்பளம் எவ்வளோனா 40 ரூபா, அப்பாவுக்கு 40 ரூபா, அம்மாவுக்கு 60 ரூபா ஹெட்மிஸ்டர்ஸ். என்ன அப்போ வந்து 7 பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி நடந்து, வெறுங்காலில் தான் நடந்து போவோம். எஸ்எல்சி போனது தான் எனக்கு செப்பல், பியூசியில் தான் எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. இப்படிதான் இது எப்படி என் வாழ்க்கை மாறிச்சு, இப்படியே போனது அப்படின்னா, நான் 10th படிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜூனியர் ஃபுட்பால் பிளேயர் நான். அதில் போய் வின் பண்ணிட்டு வந்துட்டோம். சீனியருக்கு போனோம், எப்போ எஸ்எஸ்எல்சிக்கு சீனியருக்கு போனோம். அங்கேருந்து பிரதர், சேஷ்டவ பிரதர் ஒருத்தர் இருக்கார், பொண்ணு பிரதர்னு, எங்கள் போர்டிங் பிரதர், போர்டிங்கை பார்த்துருக்காரு. அவர் சொன்னார், உங்கள் அப்பா வேலைக்கு போகணுமா நீ, ஒழுங்காக இந்த செலெக்ஷனுக்கு போன உதவிடும் அப்படின்னு சொல்லி என்னை செலெக்ஷனுக்கு போக விடாமல் ஈவினிங் வந்து எனக்கு கிராமர் கிளாஸ் எடுப்பார். கிராமர் கிளாஸ்னால் என்ன, இப்போ இருக்க ஃபாதர் பிரதர்ஸ் எல்லாம் இல்லை, அப்போலாம் ஒரு பெரம்பு இருக்கும், அந்த பெரம்பு வந்து முட்டி இருக்குல்ல, அந்த முட்டியில் தான் அடிப்பார். ஏதாவது கிராமர் மிஸ்டேக் விட்டா அப்போலாம் நான் நினைப்பேன், என்னடா இது, நம்மளை விடாமல் மற்றவங்கலாம் போய் என்ஜாய் பண்ணுறாங்க, என்னை மட்டும் இப்படி போட்டுன்னு வதைக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்குவேன். ஆனால் அந்த அடி, அந்த வழி என்ன, என் வாழ்க்கையை வந்து எல்லா இடத்துலையும் முன்னேறி. இப்போ நான் முறை சீட்டில் இருக்கேனாக்கா, அப்போ பாலக்கரையில் ஒரு சின்ன வீடு. ஏன்னா இப்படி வளர்ந்தோம் அந்த பிரதரோட வாழ்க்கை. அந்த பிரதர் வந்து என் வாழ்க்கையை வந்து மாற்றினார். இன்னமும் நான் வந்து அந்த பிரதரை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, அதுதான் இந்த வாழ்க்கை வந்து அதுதான். இப்போ ஃபாதர்ஸு, இந்த சிஸ்டர்ஸு எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை போதிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த வாழ்க்கையை இங்கே அந்த காலையில் வாங்கி இந்த காலையில் விட்டுறக்கூடாது. அதோட பலாபலன் அறியணும்னா, நல்ல மேலே வரணும்னா நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், மேலே மேலே போயிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மேலே போகும்போது என்னன்னாக்கா, நான் வாழ்க்கை வந்து நியாயமாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அந்த இதெல்லாம் வந்தீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவன் மேலே கொண்டு போயிடுவேன். ஓகே, தேங்க்யூ.